வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சைனாடிஸ். அதாவது நான் வந்து இந்த லோ ப்ரைஸில் வந்து ஆம்பிளிஃபையர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில கஸ்டமர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, லோ ப்ரைஸாக இருக்குங்க, குவாலிட்டி கம்மி பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. பட் நம்ம குவாலிட்டிலாம் கம்மி பண்ணுறதில்ல, நம்ம வாங்குகிற பொருளுடைய ரேட் நமக்கு கம்மியாக கிடைக்கிறதால நமக்கு கம்மியாக கொடுக்குறோம். ஸோ ஓவராலாக எல்லாருமே நினைக்கிறது அதுதான், இதுதான் ரீசன். நமக்கு ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் போது தான் நம்ம யூடியூப்பில் வீடியோ போட முடியும். ஏன்னா இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மாதக்கணக்கில் ஆயிடுச்சு நான் வீடியோ போட்டு. ஒரு ஆடியோ வேணும், நல்ல குவாலிட்டியாக வேணும்னா நீங்கள் வந்து நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். உங்களுக்கு எப்போ ஆம்பிளிஃபையர் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா அந்த டைமில் பண்ணி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூடியூப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லாபமே இல்லைன்னாலும் நான் வேலை செஞ்சு தரேன் அப்படின்னு. இந்த டைமில் வந்து இங்கே யாருமே லாபம் இல்லாமல் வேலை செய்கிறதில்ல. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு ஆம்பிளிஃபையர் எடுக்கிறோம் அப்படின்னா அதோடைய டோட்டலாக ஒயரிங்லாம் கசகசன்னு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அது யாருன்னு நான் சொல்ல தர விரும்பலை. என்னென்னா இந்த டொராய்டில் அதிகமாக போயிட்டுருக்கு பாருங்கள், அதெல்லாம் அம்மிங்ஸை வந்து என்னால் பண்ணவே முடியல. ஸோ பிற்காலத்தில் அம்மிங்ஸ் வரும். அது சரி, ஓகே, நம்ம ஆம்பிளிஃபையரை பற்றி பார்க்கலாம். அதாவது 2.1 ஆம்பிளிஃபையர் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் உங்களுக்கு பேனலோடு வேணாலும் பேனலோடு எடுத்துக்கலாம். சுவிட்சஸ்ஸு, யூஎஸ்பி பிளேயர், பேஸ் ட்ரிபிள், பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்காக லைன் போட்டிருக்கோம். இது வந்து வால்யூமு, ஆன் ஆஃப் சுவிட்சு, இண்டிகேட்டர் கொடுத்துருக்கோம். அது ஒரு மோட்ருக்கு பேக் சைனர் எடுத்திங்கன்னா ஃபீஸ் ஹோல்டர், ஏசி கார்டு நல்லா தரமாக போட்டிருக்கோம். அடுத்து டிஎம்கே சாக்கெட்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் கனெக்டர் போட்டிருப்பேன். என்ன காரணம் அப்படின்னா சப்வூஃபருக்காக போட்டிருக்கேன், அவங்களுக்கு ஈஸியாக கஸ்டமருக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக போட்டிருக்கேன். இது வந்து ஆடியோ இன்புட்டு, அதாவது நீங்கள் லைனு அதாவது டிவி லைன் இன்புட் கொடுத்துக்கலாம், டிவிடி லைன் இன்புட் கொடுத்துக்கலாம், இல்லை ஆக்ஸ் பின் போட்டு இன்புட் கொடுத்துக்கலாம். எது போட்டாலும் உங்களுக்கு அந்த பின்னில் வேலை செய்யும். பாக்ஸோட குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த பாக்ஸு திக்னஸ் சூப்பரான 3/4 இன்ச் வுட்டில் பண்ணியிருப்பாங்க. குவாலிட்டி அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். நீங்கள் கேட்டிங்கன்னா, நேரில் கேட்டிங்கன்னா மட்டும்தான் எதுவோ எந்த ஒரு ஆடியோ இருந்தாலும் அதோடைய கிளியர் கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மில்லேனியம் ட்யூட்ரு மல்டிசோனிக் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. சப்வூஃபர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்வூஃபர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், 12 இன்ச் டைனிட்டி சப்வூஃபர். வந்து கஸ்டமர் வந்து சப்வூஃபர் வந்து நான் இப்போதைக்கு எடுக்கலை, நான் எடுக்கும்போது நான் சொல்கிறேன் நீங்களே வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து நம்ம சப்வூஃபரோட போட்டு செக் பண்ணி பார்த்துருக்கேன், நல்லா அருமையான ரிசல்ட்டாக இருக்குது. சரி, அதை நம்ம யூடியூப்லேயே போடலாம் அப்படின்னு போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் பாக்ஸ், அதாவது பாக்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக, மற்ற பாக்ஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் உருளை வந்து கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இதோடைய இன்டீரியர்ஸ்லாம் பார்க்கலாம், என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம், எத்தனை ஐசி யூஸ் பண்ணுறோம், அந்தந்த ஐசி எது எதுக்குன்னு. 24/0/24 5 ஆம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் ஹெச்டி யூஸ் பண்ணியிருக்கோம். 6 ஆம்ஸ் டயோடு, 4700 கெப்பாசிட்டர், 1025 கெப்பாசிட்டர், 12 லாக் ஆகும், 5 வோல்ட் ரெகுலேட்டர், ப்ளஸ் 470 60 வோல்ட்டு 16 வோல்ட்டுக்கு வந்து கெப்பாசிட்டர் போட்டிருக்கோம். ஆன் ஆஃப் சுவிட்சு, ஆம்பியர் அதிகமாக. அடுத்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் 100K தான் யூஸ் பண்ணியிருக்கேன், குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ் ட்ரிபிள், யூஎஸ்பி பிளே, சப்பு பேஸ் ட்ரிபிள் வந்து ட்ரிப்ளஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். சப்வூஃபர் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. இந்த இடத்துல கிங் டேசல் வந்து 4141 லெஃப்ட் ரைட்டுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். 4231 வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்கு 200 வாட்ஸ் அவுட் புட்டு. ஃபேன் வந்து அந்த இடத்துல வைக்க இடையிலனால இங்கே வச்சுருக்கோம். இதோடைய குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும். ஆடியோ டெஸ்டிங் பார்க்கலாம் வாங்க.
வந்து ஓல்டு அம்மன் சாங் ஒன்று போடுறேன், அதாவது ஒரு அருமையான கிளியரான ஆடியோ ஒன்று போடுறேன், கேட்டு பாருங்கள். இந்த சாமி பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னு நினைக்கிறேன், நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு புத்தம் புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்கும், நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். வித்தின் உங்களுக்கு 2 டேஸ்க்குள்ளே நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.